நல்ல ஹிலேரியஸ் மூவி, நல்ல நல்ல ஃபேமிலி, ஒரு நல்ல மெசேஜ். திலக் ஆக்டிங் சூப்பர். இவர் மணி கண்டன் சார் எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காரு, நல்ல ஆக்டிங் மணி கண்டன் சார். திலக் சார் நல்லா பண்ணியிருக்காரு. இல்லை எல்லாமே நல்லா இருக்குது, எம் காமெடியும் இருக்குது, எமோஷனும் இருக்குது. அந்த மாடியில் பேசுவாங்க ரெண்டு பேர், திலக்கும் மணிகண்டனும். அவர் வந்து ரொம்ப அப்படியே ஒரு அந்த அவரோட அந்த குறையை வந்து இது எல்லாருக்கும் எல்லாருக்கும் தெரியுது, குறட்டை அந்த சம்மந்தப்பட்ட அதை எவ்வளோ தூரம் அதை எமோஷனாக சொல்லியிருக்காரு மணிகண்டன் சார். ரெண்டு பேர் பேசிப்பாங்க, அது ரொம்ப எமோஷனாக இருந்துச்சு. அதே மாதிரி ஹாஸ்பிட்டல்ஸ் நல்லா இருந்துச்சு. ஓவராலாக படமும் நல்லா, அந்த கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அது ரொம்ப ஹிலேரியஸ் மூவி, மஸ்ட் வாட்ச். ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட், மஸ்ட் வாட்ச், மஸ்ட் வாட்ச் ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். நல்ல காமெடி மூவி, நல்ல எமோஷனாக இருக்கும், நல்லா ஃபீல் குட் படமாக இருந்தது. ஆக்டிங்லாம் நல்லா இருந்தது, மியூசிக்கும் நல்லா இருந்தது. நல்லாயிருக்குண்ணா, ஃபீல் குட் படமாக இருக்குது. கேரளா படம்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, ஃபீல் குட் படம் நல்லா இருக்குது, டீசெண்டாக இருக்குது. படம் பார்க்குது பார்க்கலாம், ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம் எல்லாருமே. காமெடி நல்லா இருக்குது படத்தில், ஆக்டிங்லாம் ஆக்டிங் நல்லா இருக்குது. ஏ டு சேட் எல்லாம் ஆக்டிங் நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா இருக்குது. அதாவது ஃபேமிலியாக என் சின்ன பசங்கலேருந்து எல்லாருமே வந்து பார்க்கலாம், ஒரு காமெடியாக இருக்கும், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக நல்லா இருக்கும். ஆ நல்லா இருக்குது. இல்லை இல்லை, அதான் அது காமெடி இருக்கிறனால காமெடியாக நல்லா ஃபுல்லாக ஸ்டார்டிங் டு எண்ட் வரைக்கும் காமெடியாக இருக்குது, எமோஷனல் இருக்குது படத்தில். எல்லாமே இருக்குது, ஏ டு விசிட் எல்லாமே இருக்குது படத்தில். எல்லாமே ஃபேமிலியாக வந்து பார்க்கலாம். ஆ நல்லா இருக்குது படம், பார்க்கலாம் எல்லாருமே. கேம் டைலாக்கா ப்ரோ, நல்லா இருக்குது ப்ரோ, படம் நல்லா இருக்கு. ஃபஸ்ட் ஆஃப் நல்லா லைட் ஹார்ட்டடாக இருந்துச்சு, செகண்ட் ஆஃப் ஓகேவாக இருந்துச்சு. ஒரு பத்து நிமிஷம் ட்ரிம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு, பார்க்கலாம், ஃபீல் குட் மூவ். குரட்டை வச்சேன்னா குரட்டையால் ஒரு கில்டி நஸ் வச்சு தான் பண்ணியிருக்காங்க, இட்ஸ் குட், பார்க்கலாம். லவ்லாம் லவ் நார்மல் ரிலேஷன்ஷிப் தான், ரொம்ப டே டு டே லைஃப்பில் இருக்க மாதிரி தான் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. மணிகண்டன் நல்லா பண்ணியிருக்காரு, இப்போ நல்லா தான் நடிக்கிறார் அவர், ஸோ அதனால தான் பார்க்க வந்திருக்காரு. பார்க்கலாம், சும்மா ஒரு ஃபீல் குட் ஃபேக்டருக்காக ஃபேமிலியோட போய் உட்காந்து பார்க்கலாம், நல்லா இருந்துச்சு. ஏன் நல்லா தான் ப்ரோ வந்தது படம். மற்றபடி என் சினிமாட்டோகிராஃபி ரொம்ப நல்லா இருந்தது, அப்புறமா எண்டிங்கும் சூப்பராக வச்சுருந்தாங்க. மியூசிக் நல்லா இருந்தது ப்ரோ, ப்ளஸ் சினிமாட்டோகிராஃபி, மணிகண்டன் ஆக்டிங், அப்புறமா அவர் இருக்கார்ல ரமேஷ், அவர் ஆக்டிங் சூப்பராக இருந்துச்சுன்றது. சென்டிமெண்டாகவும் இருந்தது, நல்லா போயிடுச்சு. ஆ எனக்கு பிடிச்சிருந்தது ப்ரோ. மணிகண்டனோட ஆக்டிங் பிடிச்சிருந்தது, ஸ்டோரி நல்லாவே இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் நல்ல ஜாலியாக போய், செகண்ட் ஆஃப் கொஞ்சம் ஃபேமிலி சென்டிமெண்ட்டாக போச்சு, பட் நல்ல ஃபீல் குட் மூவி. ஆ நல்ல நல்ல ஆ ரமேஷ்லக்கு ஆஸ் யூஷுவல் எனக்கு ரமேஷ்லக்கு பிடிக்கும், பட் அவரோட காமெடிஸ் அண்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு, நல்ல ஆக்டிங், நல்லா ஆ லைக் கனெக்ட் ஆகும் கண்டிப்பாக. அது நல்ல ஒரு அந்த சின்ன ஒரு ஃபேமிலி ஃபேமிலி ஓரியண்டடாக நல்லா கனெக்ட் ஆச்சு படம். ஹீரோயின் நல்ல 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 ஈக்குவலாக இருந்தது, ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருக்குமே இருந்துச்சு, ஸோ நல்ல மூவி. சாரி ஆமாம், அவரும் நல்லா பண்ணியிருந்தார். லைக் படத்தில் வந்து லிமிட்டட் கேரக்டர்ஸ் இருந்தாலும் எல்லா கேரக்டர்ஸ்க்குமே ஈக்குவல் வெயிட்டேஜ் இருந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. ஹீரோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாங்ஸ் லைக் ஃப்ளோவாக இருந்தனால பெருசாக நோட்டீஸ் பண்ண முடியல, பிகாஸ் நடக்கிற சிச்சுவேஷன் கேட்ட மாதிரி தான் சாங்ஸ் லிரிக்ஸும் இருந்தது. ஸோ சாங்ஸ் தனியாக தெரியல, பட் படமாக சீக்வன்ஸாக நல்லா இருந்துச்சு, கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆ ரொம்பவே மணிகண்டன் பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப பிடிக்கும், அதனாலேயே வந்தோம். டிசப்பாயின்மெண்ட்டே ஆகலை, ஹாப்பியாக தான் போகிறோம். டிசப்பாயின்மெண்ட் ஆகவே ஆகாது, ஹாப்பியாக தான் போகிறோம். யா இந்த எமோஷன்ஸாக போனால் கொஞ்சம் லேக் ஆகிற மாதிரி இருக்கும், பட் மற்றபடி இட்ஸ் குட், கண்டிப்பாக. ஓவரால் நல்ல படம், படம் நல்லா இருந்தது, ஓவராலாக எல்லா ஆக்டிங் நல்லா இருந்தது. மெயினாக வந்து எல்லாருமே நல்ல ஆக்டர்ஸ் நல்லா பண்ணியிருந்தாங்க, காமெடியெலாம் நல்லா வைக்க வருக்காக இருந்தது. ஆ எமோஷன் இருக்குது, எமோஷன் சீன்லாம் கரெக்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃப் தான் வழக்கம் போல் டெம்ப்ளேட் மாதிரி, இந்த படத்துக்கு ஏதோ என்ன சொல்கிறது, ஃபீல் குட் ஃபிலிம் எப்படி இருக்குமோ அதுக்கு எதுவுமே டெம்ப்ளேட் மாதிரி போயிடுச்சு, வேற ஒன்றும் இல்லை, ஓரளவு கனெக்ட் ஆகிருக்கு. ம் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் படம் காமெடி தான், நல்லா பண்ணியிருக்காங்க. ம் கரெக்டாக சொல்லியிருக்காங்க, இல்லை போர்லாம் எதுவுமே இல்லை. ஒரு லெவலுக்கு மேலே நம்ம இதான் நடக்க போதுன்னு தெரிஞ்சது இல்லை, செகண்ட் ஹாஃபில் இதான் நடக்க போது தெரிஞ்சது. இருந்தாலும் நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க, நல்லா ஆக்டர்ஸ் எல்லாமே நல்ல ஆக்டர்ஸ் இவங்க. ஆ அதான் ஆக்டர்ஸ் எல்லாருமே ஸ்ட்ராங்கான ஆக்டர்ஸ், எல்லாருமே முன்னாடியே நல்ல படம் பண்ணிட்டாங்க, இப்போ இன்னும் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆ கண்டிப்பாக பார்க்கலாம், பார்க்கலாம் பார்க்கலாம், நல்ல படம் தான், நல்லா இருக்குது. ஜென்ரலாக காமனாக நடக்கிறது தான், எல்லாருக்கும் வர இது தான், அது நல்லா தான் இருக்குது படம்.
படத்தை எப்படி கொண்டு போயிருக்காங்க, ஒரு குறட்டையை வச்சு மட்டுமே படம் பண்ணிங்கன்னு எப்படி கொண்டு போயிருக்காங்க? அதுதான் நார்மலாக எல்லார் லைஃப்லேயும் அதே தானே வரும். அது கரெக்டாக நல்லாயிருக்கு, கொஞ்சம் ஸ்லோவாக போகுது செகண்ட் ஹாஃப், அவ்வளோதான். மற்றபடி வேறு ஒன்று நல்லாயிருக்கு. ரமேஷ் திலக்லாம் நல்லா பண்ணியிருக்காரு அவர். அவர் அவர் மணிகண்டன் அவரும் நல்லா பண்ணியிருக்காரு. சப்ஜெக்ட் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கா இல்லை பார்த்த மாதிரியே இருக்கு? ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்குது, இது புது கான்செப்ட் தான், இது புதுசாக எடுத்திருக்காங்க. நல்லா டைரக்டரும் நல்லா பண்ணியிருக்காரு, மேக்கிங் எல்லாமே பேக்ரவுண்ட் சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. ஷேண்ட்ராவ்டும் நல்லா பண்ணியிருக்காரு. குடும்பத்தோடு வந்து பார்க்குறேன், ஃபேமிலி போகணும், ஃபேமிலியாக போகணும், கண்டிப்பாக. தேங்க்ஸ். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கா. காமெடி ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக நல்லா காமெடியாக இருக்குது, செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சென்டிமெண்ட் அப்படி காமெடி மிக்ஸ் ஆகிடுது. ஆ, நல்லா இருந்துச்சு படத்தில் காமெடி, அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ஆ, கண்டிப்பாக பார்க்கலாம். ஆ, படத்தில் ஹீரோ காமெடி யார் நல்லா பண்ணியிருக்காங்க. லைட்டாக கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது, அதுதான் சரி. ஆ, நல்லா ஃபீல் குட் மூவிங், நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், நல்லா இருந்துச்சு படம், சூப்பராக. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்தது, செகண்ட் ஹாஃப் அப்படியே நல்லா தாங்க போச்சு. நல்லா தான் இருந்தது, நல்ல கிளைமேக்ஸ், எல்லோரும் வந்து பார்க்கலாம். ஆ, ஒத்து தாங்க. ஆ, நல்லா இருக்கு. ஆ, நல்லா இருக்குது ப்ரோ, ஃபீல் குட்டாக இருக்குது. காமெடி ஃபஸ்ட் ஆஃப் காமெடி, செகண்ட் ஆஃப் எமோஷன். லைட்டாக நார்மலாக தான் இருக்குது. ஆ, காமெடியாகவும் கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கு. ஆ, நல்லா பண்ணியிருக்காரு. ஆ, ஆ, நல்லா இருக்கு. ஆ, பார்க்கலாம் ப்ரோ. ப்ரோ,